ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சுட்ட நேரம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். வெஜ்ஜு லஞ்ச் காம்போ தான். என்னென்னா, பருப்பு கீரை வச்சு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கு காம்போவாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒயிட் ரைஸோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பட்டனில் உங்கள் கையை கொண்டு போய் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி லஞ்ச் காம்போவில் நம்ம கீரையும் பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டத்தையும் நம்ம செய்ய போகிறோம். நான் கீரைக்கு பருப்பு கீரை எடுத்திருக்கேன். பருப்பு கீரை கடையல் செய்ய போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணிடலாம், நல்லா பிச்சு பிச்சு போட்டுடலாம். இந்த கீரையில் எந்த கீரையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து பருப்பு கீரை எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பருப்பு கீரையில் ஒரு கடையல் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கீரையை அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கலாம் கீரையை. நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்டு கொஞ்சம் மெலிசாக, தண்டு எலசாக இருந்துச்சுன்னா தண்டையும் நீங்கள் போ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ஃபுல்லாக கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லிட்டு செய்முறையை போடுறேன். ஒரு கட்டு ஆஞ்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிடலாம். கொஞ்சம் மண் கொஞ்சம் இருந்தது, நல்லா அலசிடலாம். அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மூணாவது டைம் அலசுகிறேன். ஒரு கட்டு கீரைன்றது பாருங்களேன் எவ்வளோண்டு இருக்குது. இது இப்போ பனிக்காலனால் கீரை வரத்து இல்லை, விலையும் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நம்ம கீரை யூஸ் பண்ணணும். ஸோ நான் வாங்கி அதை கடையல் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அப்படியே குக்கரில் வாஷ் பண்ணி நம்ம போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். சரி, இப்போது நம்ம கீரையை வாஷ் பண்ணி போட்டால் அந்த கீரை கடையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி போட்டுடலாமா? நான் இப்போ கீரை கடையலுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பருப்பு எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி நம்ம கீரையோடு ஆட் பண்ணிடலாம். துவரம் பருப்பை போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு, அதெல்லாம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டாச்சு. ஒரு அரை பங்கு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து விசில் வச்சு, நான் பத்து விசில் விடுவேன், பத்து விசில் வச்சு வேக விட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு பார்த்துக்கோங்க, பார்த்து எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி மூடி நம்ம இப்போ கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. இது நீட்டாக போட்டுடலாம். ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த குக்கர் இண்டக்ஷன் குக்கர்னால நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீரை கடையலை பார்க்கலாம். இப்போது இந்த கீரை கடையலுக்கு நம்ம பத்து விசிலுக்கு டைம் கொடுத்துருக்கோம்ல, அந்த டைமில் அதுக்கு கோம்பாவாக செய்கிற பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் இங்கே ரெண்டு பேருக்கும். அந்த பொட்டேட்டோவை தோலை உரித்து கழுவி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சு பண்ண போகிறது கிடையாது, அப்படியே டைரெக்டாக பண்ண போகிறேன். தோலை உரிச்சிக்கலாம்.
பொட்டேட்டோ தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம், அப்போ தான் வேகும். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும், அப்போ ஈஸியாக வெந்துடும். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை காயட்டும். பாத்திரம் காஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா ஃப்ரை நல்லா வரும். அதுக்குன்னு ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம், அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்ட அந்த கருவேப்பிலையோட உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். பச்சை வாசனை போகணும்னு நல்லா நம்ம அதை இது பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள்லேயே நம்ம சீரகம், மிளகு, அப்புறம் வந்து வெந்தயம், சோம்பு அதெல்லாம் போட்டு ரெடி பண்ண இந்த இதுதான் குழம்பு மிளகாய்த்தூள். அதனால் நம்ம இந்த ஒரு தூளே நம்மளுக்கு போதுமானதாக அதை போட்டுக்கலாம். ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம காரம் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விடுவோம். இப்போ அந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த கிழங்கு நல்லா வேகணும். எண்ணெயிலையும் மசாலாவோடு சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு நல்லா வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்துடலாம். ஆஃப் குக்கு தான் ஆயிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியே சூப்பராக வரும். சரி, இதை நம்ம டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு கிழங்கு. சரி, நம்ம டிஸ்பிளே பவுலில் மாற்றி பார்த்தேன். நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு கீரை மசியலோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ கீரை 10 விசில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு. சரி, இதை வந்து நல்லா கடைஞ்சிருவோம். இந்த கரண்டிலே கடைஞ்சிக்கலாம். ஏன்னா நல்லா அது வந்து மசிஞ்சிருச்சு. நம்மளுக்கு மத்து தேவைப்படாது. இதிலே நல்லா கடைஞ்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கடையலாம். கடைஞ்சிட்டு காரம் எவ்வளவு, புளிப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மசிஞ்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு மத்து தேவைப்படாது. சரி, இப்போ நம்ம காரம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்குமேன்னு தேவைக்கு தான் போட்டேன். இப்போ காரம் பத்தலை. அதனால் இதுலேயே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். நம்ம கீரை கடையில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டி நம்ம அடுப்பில் வச்சு இறக்க வேண்டியதுதான் வேலை. கீரை கடையில் தாளிக்க நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம்.
பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் ஃப்ளேவர் அதில் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கீரை கடையில் தாளிக்கிறதுக்கு நான் பாதி வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி இது கீரையில் போட்டேன், பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு வரமிளகா போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். சிம்பிளாக தான் முடிக்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம், வரமிளகா போட்டுடலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது. தீயை விட்டுறக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தூக்கி நம்ம கீரையில் இப்போ நம்ம ஊற்றி வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அது கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கீரை கடையல் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். சரி, ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு, இந்த டைம் நம்மளுக்கு சரியான நேரம். இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிளறி விடணும், இல்லைனா அடியில் அது பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிக்கும், பருப்புனால அடி பிடிச்சிருக்கும். இந்த பருப்பு கீரையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. லன்ச் காம்போவில் வந்து ஏற்கனவே நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை முடிச்சிட்டோம். இப்போது இந்த பருப்பு கீரை கடையில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள், இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சத்தான ஆரோக்கியமான பருப்பு கீரை கடையல். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு, லஞ்ச் காம்போ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.